please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வணக்கம் தமிழ் வசந்தம் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அஸ்லி பிஜாய் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம் முன்னதாக தலைப்புச் செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதியுடன் மு ஸ்டாலின் அன்பழகன் உள்ளிட்டோர் சந்திப்பு உடல்நலன் குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என விளக்கம் விடுவிக்கப்பட்ட படகுகளை மீட்க ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் இலங்கை பயணம் ஏழு படகுகளுடன் மூன்று நாட்களில் நாடு விரும்ப வாய்ப்பு சிகரெட் புகையிலை விற்கும் கடைகள் நகராட்சியில் அனுமதி பெற வேண்டும் என கட்டுப்பாடு மிட்டாய் பிஸ்கட் விற்கும் கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்க அனுமதி கிடையாது என்று மத்திய அரசு உத்தரவு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கும்பகோணம் அருகே மழையால் சுவர் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி உயிரிழப்பு திருப்பதி பிரம்மோற்சவத்தில் இன்று கருட சேவை லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் பலத்த பாதுகாப்பு ட்விட்டரில் பதிவிடும் எழுத்துக்களின் வரம்பு நூற்றி நாற்பதிலிருந்து இருநூற்று எண்பதாக உயர்கிறது அறிமுகப்படுத்தியது நிர்வாகம் இனி திமுக தலைவர் கருணாநிதி நலமுடன் இருப்பதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அந்த கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கருணாநிதி உடல்நலம் குறித்து வதந்தி பரவியதால் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பொதுச் செயலாளர் க அன்பழகன் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஆகியோர் கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் கருணாநிதியை முன்னாள் அமைச்சர்கள் ஆர் ராசா ஆர்காடு வீராசாமி டி ஆர் பாலு மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்டோரும் கருணாநிதியை கருணாநிதி நலமுடன் இருப்பதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் என்ன வதந்திகள் குற்றத்துக்கு தண்டிக்கப்படுவார்கள் அது விரைவில் நடக்க போது வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் மத்திய மேற்கு வங்கிக் கடலில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஆந்திராவையொட்டி நிலை கொண்டுள்ளது என்றார் இதனால் அடுத்த நேரத்தில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை நகரை பொறுத்தவரையில் வானம் மேமூட்டத்துடன் இருக்கும் நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இதனிடையே கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து மூன்று கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது முழு கொள்ளளவான ஐம்பத்து இரண்டு அடியையும் எட்டியதால் அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியமுத்தூர் சுண்டேகுப்பம் சவுட்டஹள்ளி உள்ளிட்ட இருபது கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது இதனால் பாதகோட்லாவில் உள்ள தரைப்பாலத்தை பொதுமக்கள் கடக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு பதினேழாயிரம் அடியிலிருந்து பத்தொன்பதாயிரம் அடியாக அதிகரித்துள்ளது கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரியாக அவ்விரு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு இருபதாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தற்போது நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது சேலத்தில் பெய்த தொடர் மழையால் சத்திரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கிற்குள் மழைநீர் புகுந்தது கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உர மூட்டைகள் சேதமடைந்தன தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது இதனால் யாரும் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதேபோன்று சேலம் மாநகராட்சி சுகாதார அலுவலகம் மற்றும் அம்மா உணவக வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் அம்மா உணவகத்தில் வைக்கப்பட்டிருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தன சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி பகுதியில் திருமணி முத்தாறு குறுக்கே புதிய பாலம் அமைக்கும் பணி கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வருகிறது இதற்காக வாகனங்கள் செல்ல தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது திங்கட்கிழமை இரவு பெய்த மழையில் ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியதால் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது கும்பகோணம் அருகே தொடர்மழை காரணமாக வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார் கும்பகோணம் அருகே உள்ள தில்லையம்பூர் பகுதியில் வசித்து வந்த தவமணியின் வீட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த அவர் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவர் உரிய அனுமதி பெற்ற பிறகு மட்டுமே கடைகளில் பிடி சிகரெட் போன்ற புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படும் வகையில் விதிமுறைகளை வகுக்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் மிட்டாய் பிஸ்கெட் குளிர்பானங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் புகைப்பிடிக்காதவர்களும் சிறுவர்களும் புகையிலை பழக்கத்திற்கு ஆளாக நேரிடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதை தவிர்க்கும் பொருட்டு பீடி சிகரெட் விற்பனை செய்யும் கடைகள் நகராட்சி நிர்வாகத்திடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்றும் அதற்கேற்ப விற்பனையை ஒழுங்குபடுத்தும் வகையில் செயல்திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் மூலம் மிட்டாய் பிஸ்கட் விற்கும் பெட்டிக்கடைகளில் சிகரெட் பீடி விற்க முடியாது சுகாதாரத்துறையின் இந்த சுற்றறிக்கைக்கு ஏராளமான மாநில அரசுகள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் இந்த நடவடிக்கையின் மூலம் கிடைக்கும் பலன்களை மாநில அரசு புரிந்து கொண்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் பொருளாதார ஆலோசகர் அருண்ஜா தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் மூன்று வயது ஆண் குழந்தையை கடத்திய பதினான்கு வயது சிறுவனை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டனர் சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த முகமது இலியாஸ் பரக் நிஷா தம்பதியின் மூன்று வயது மகன் முகமது சாது கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போனார் இது தொடர்பாக அவனது பெற்றோர் ஆர் கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது குழந்தையை மிதிவண்டியில் வைத்து அடையாளம் தெரியாத நபர் கடத்தி செல்வது தெரியவந்தது இந்த காட்சிகளுடன் ஒப்பிட்டு விசாரணை துரிதப்படுத்தியதில் தண்டையார்பேட்டையை அடுத்த கஸ்தூர்பா நகரில் வீடியோ காட்சியில் சிக்கிய பதினான்கு வயது சிறுவனை போலீசார் பிடித்தனர் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் குழந்தையை கடத்தி சென்றதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து மீட்கப்பட்ட குழந்தை முகமது சாது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ள அமெரிக்க ராணுவ செயலாளர் ஜிம் மேட்டிஸ் இந்திய அமெரிக்க இடையிலான ராணுவ வர்த்தகத்தை உறுதி செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த ஜிம் மேட்டிஸ் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளை சகித்துக் கொள்ள முடியாது என தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தான் பெயரை அவர் குறிப்பிடவில்லை அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு வருகை புரியும் முதல் கேபினட் அந்தஸ்து அதிகாரி ஜிம் மேட்டிஸே ஆவார் முன்னதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த அவர் இருதரப்பு ராணுவ உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தினார் போர் விமானங்கள் கண்காணிப்பு ட்ரோன்கள் என ராணுவ உபகரணங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்க உள்ளது இதுகுறித்து உறுதியான பேச்சுவார்த்தையும் முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருடசேவை இன்று நடைபெற உள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சூடியெடுத்து வரப்பட்ட மலர் மாலைகள் மோகினி அலங்காரத்தின் போது அணிவிக்கப்படுகின்றன உலகெங்கிலும் இருந்து பக்தர்களை ஈர்த்து வரும் திருமலை திருப்பதியில் புரட்டாசி பிரம்மோதவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நாள்தோறும் வீதி உலா வரும் உற்சவர் மலையப்ப சுவாமியை பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களுடன் வணங்கி வருகின்றனர் விழாவின் நான்காம் நாளான நேற்று காலையில் கேட்போருக்கு கேட்கும் வரம் வழங்கும் கற்பக விருட்ச வாகனத்தில் வீதி வந்த பெருமாள் மாலையில் உலகின் அனைத்து அரசர்களையும் வாகனமாக கொள்ளும் சர்வ பூபால வாகனத்தில் திருவீதிகளில் உலா வந்தார் மலையப்ப சுவாமியின் முன்பாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர் இளம்பெண்கள் மிகப்பெரிய மத்தளங்களை இசைத்தவாறு சென்று மலையப்பருக்கு வரவேற்பு அளித்தனர் பாதையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி கோவிந்தா என முழக்கமிட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர் பிரமோத்சவத்தின் ஐந்தாம் நாளான இன்று மலையப்ப சுவாமி மோகினி அலங்காரம் பூண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலை கிளி உள்ளிட்ட மங்கள பொருட்களை அணிந்து வருகிறார் விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை இன்று இரவு நடைபெறவுள்ளது இதனைக் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருமலை திருப்பதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன